லிகாத் செய்தாரா அமீர் கான் வலுக்கும் கண்டன குரல்கள் லவ்ஜிஹாத் இந்த வார்த்தையை சமூக வலைதளங்களில் புலங்குவோர் அதிகமாக கேட்டிருப்பீர்கள் இந்த காணொலியில் செல்வதற்கு முன் முதலில் லவ்ஜிஹாத் என்றால் என்ன ஏன் அவ்வாறு அழைக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை காணலாம் முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஹிந்து மதத்தைச் சேர்ந்த பெண்களை காதலிப்பதாக ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு அவர்களை தங்கள் மதத்திற்கு மாற்றி விடுகிறார்கள் என்பது வட மாநிலங்களில் பெரும்பாலானோர் குற்றச்சாட்டு இதையே லவ் ஜிஹாத் என்று கூறுகிறார்கள் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கின் விசாரணையின் போது திருமணத்திற்காக மட்டும் ஒருவர் மதம் மாறுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்தது மேலும் திருமணத்தின் போது மதம் மாறுவது செல்லாது எனவும் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை நீதிமன்றமே மறுத்துவிட்டது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று இது ஒரு புறம் இருக்க பாஜக ஆளும் மாநிலங்களில் இதுபோன்ற தடை சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் முதலாக இச்சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமாக கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்தல் திருமணத்திற்காக மதம் மாறுதல் ஆகியவற்றில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் வகையில் இந்த சட்டம் அமைந்துள்ளது மேலும் அதுபோன்று நடத்தப்படும் திருமணம் சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு ஓராண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதமும் விதிக்கப்படும் என்பது அந்த சட்டத்தின் சாராம்சம் அவ்வப்போது ஜிஹாத் பிரச்சனை சர்ச்சைகளை கிளப்பி அதன் பின் காலப்போக்கில் அது மறைந்துவிடும் ஆனால் தற்போது லவ் ஜிஹாத் பிரச்சினை மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ளது அதுவும் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் உள்ள அமீர் மீதுதான் தற்போது ஜிஹாத் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு அமீர்கான் மற்றும் இரண்டாவது மனைவி கிரண் ராவ் தம்பதி தங்களது திருமண வாழ்வை முடித்துக் கொள்வதாக விவாகரத்து செய்து கொண்டதாகவும் தெரிவித்தனர் அவர்கள் இருவரும் பரஸ்பரம் தங்களது சுய முடிவை எடுத்துள்ளனர் ஆனால் சமூக வலைதளங்களில் சில நெட்டிசன்கள் இதை லவ்ஜிகாத் என குற்றம் சாட்டி கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இது குறித்து பல பதிவுகளை பதிவிட்டு வரும் சமூக வாசிகள் அமீர் கான் திருமணம் செய்து கொண்ட இரு பெண்களுமே இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் பிள்ளைகளின் பெயர்களை ஜுனை கான் இரா கான் அசாத் கான் என வைத்துள்ளனர் இதிலிருந்து அவர் லவ்ஜிகா தான் செய்துள்ளார் என்பது தெளிவாகிறது என கூறுகின்றனர் பாலிவுட்டில் கொடிகட்டி பறக்கும் நடிகர் அமீர் கானின் விவாகரத்து தற்போது பெரும் பிரச்சனையை சமூக ஊடகங்களில் கிளப்பியுள்ளது மேலும் அமீர் கானை தடை செய்ய வேண்டும் என ட்விட்டரில் பல கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன மனமொத்த காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவர் அதன் பின் மன புரிதலோடு பிரிவது அவரவர் தனிப்பட்ட உரிமை இதில் ஏதேனும் தவறு இருந்தால் அவர்களே பொதுவெளியில் தெரிவிப்பார்கள் என்பது நடுநிலைவாதிகள் கருத்து